கடுமையான காற்று மற்றும் இடிமின்னல் தாக்கம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. வங்காள விரிகுடாவின் தென்கிழக்கு பகுதியில் தொடர்ந்தும் தாழமுக்க நிலை நீடித்து வருவதாக தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 36 மணித்தியாலங்களுக்கு இந்த நிலைமை மேலும் அதிகரிக்கக்கூடும் எனவும், இது இலங்கையின் வடபகுதி கரையோர பகுதிகளை பாதிக்கும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. தாழமுக்க நிலைமை காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் பலத்த மழை மற்றும் இடிமின்னல் தாக்கம் ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு, வடமத்திய, வடமேற்கு மற்றும் மேல் மாகாணத்தில் 150 மில்லிமீட்டர் அளவில் மழை பெய்யும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. சப்ரகம்புவம் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் திருகோணமலையிலும் 100 மில்லிமீட்டர் அளவில் மழை பெய்யும் சாத்தியம் உண்டு என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.